கோடை வெயிலோட தாக்கத்திலிருந்து விடுபட்டு ரெண்டு நாளாவது நல்ல ஜாலியா சிலுசிலுன்னு இருக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் கோடை விடுமுறையில மலை பிரதேசங்களுக்கு சுற்றுலா போவாங்க. அதுல தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற கம்மியான பட்ஜெட்ல போயிட்டு வரக்கூடிய ஒரு இடம்தான் கொடைக்கானல். கொடைக்கானல பிரின்சஸ் ஆஃப் தி ஹில்ஸ், அதாவது மலைகளின் இளவரசின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகான ஒரு மலை பிரதேசம் தான் கொடைக்கானல். மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் சுற்றி பார்க்க என்னென்ன இடங்கள் இருக்குது, எப்படிலாம் அந்த இடத்துக்கு போகணுன்ற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொடைக்கானலுக்கு போகிற வழியிலேயே நம்மளை முதல்ல வரவேற்கிறது வெள்ளி நீர்வீழ்ச்சி. கொடைக்கானலுக்கு 8 கிலோமீட்டர் முன்னாடியே இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி இருக்குது. கடல் மட்டத்திலிருந்து 5900 அடி உயரத்தில் இருக்கும் இந்த நீர்வீழ்ச்சி பார்க்குறதுக்கு வெள்ளி மாதிரியே இருக்கும். கொடைக்கானலோட என்ட்ரியே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த சில்வர் ஃபால்ஸை பார்த்ததுமே. அடுத்ததாக கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்க கொடைக்கானல் ஏரி. சுற்றுலா பயணிகள் பார்க்க வேண்டிய இடங்களில் ரொம்ப முக்கியமானது இந்த ஏரி. சுற்றுலா பயணிகள் உல்லாசமாக படகு பயணம் செய்ய சுற்றுலாத்துறையோட படகுகளும் இங்கே இருக்குது. இந்த லேக்குக்கு பக்கத்திலேயே சைக்கிள் குதிரைகள்லாம் வாடகைக்கு தராங்க. அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த லேக்கை சுற்றி ஒரு ரவுண்ட் போகலாம். காலையில் 8:30 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் போட்டிங் போகலாம். ரெண்டு பேர் போகக்கூடிய பெடல் போட் 30 மணி நேரத்துக்கு 100 ரூபாய், அதுவே 4 பேர் போகக்கூடிய பெடல் போட் 180 ரூபாய் வருது. இது இல்லாமல் துடுப்பு படகு 6 பேர்த்துக்கு 330 ரூபாய் வாங்குறாங்க 20 நிமிஷம் பயணத்துக்கு. ஹனிமூன் கப்பிள்ஸ் போகக்கூடிய ஷிகாரா போட்டும் இருக்குது, அது 20 நிமிஷத்துக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு மலை பிரதேசத்தில் போட்டிங் போகிறதுனா சும்மாவா, செம்மையாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம. அடுத்தது பிரையன் பூங்கா. கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 500 மீட்டர் தொலைவில் கொடைக்கானல் ஏரிக்கு பக்கத்திலேயே இருக்குது இந்த பூங்கா. இந்த பூங்காவில் ஏறக்குறைய 325 வகையான மரங்கள், 740 வகையான ரோஜா பூ செடிகளும் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிரையன் பூங்கா. 150 வயதுடைய போதி மரமும் யூக்லிபிட்டஸ் மரமும் இங்கே இருக்கிறது தான் இந்த பூங்காவுடைய சிறப்பு. மே மாதத்தில் இங்கே தோட்டக்கலைத்துறையின் கண்காட்சியும் மலர் கண்காட்சியும் நடக்கிறது வழக்கம். கொடைக்கானலில் நம்ம பார்க்க போகிற அடுத்த இடம் கோயக்கர்ஸ் வாக். 1 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த நடைபாதை கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கிளைமேட் நல்லா இருந்தால் இங்கிருந்து பெரியகுளம், மதுரை, டால்ஃபின் மூக்கு, பாம்பா ஆறு போன்றவற்றை பார்க்கலாம். இந்த நடைபாதையில் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கப்போ சில நேரத்தில் உங்களுடைய நிழலை மேகங்கள் மீது நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததா டால்ஃபின் மூக்கு. பாம்பர் பாலத்துக்கு பக்கத்திலேயே கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த டால்ஃபின் மூக்கு. இங்கேருந்து பார்க்குறப்போ பெரிய பாறை ஒன்று டால்ஃபின் மீனுடைய மூக்கு மாதிரியே தெரியும். இந்த பாறைக்கு கீழே 6600 அடி ஆழமுடைய பள்ளம் ஒன்று இருக்குது. இந்த டால்ஃபின் மூக்குக்கு பக்கத்தில் தான் பாம்பர் அருவி இருக்குது. இந்த அருவியில் தான் லிரில் சோப்போட விளம்பரம் எடுத்தாங்க, அதனால் இந்த அருவியை லிரில் அருவின்னு சொல்கிறாங்க. நம்மள நிறைய பேத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க காரை விற்கணும்னு நினச்சோம்னா எங்கே போய் நல்ல விலைக்கு விற்கணும்னு தெரியாது. இல்லை செகண்ட் ஹேண்டில் நம்ம ஒரு காரை வாங்கணும்னு நினச்சோம்னா எங்கே போய் நல்ல காரை செலக்ட் பண்ணி வாங்கணும்னு தெரியாது. அதுக்கான சரியான பிளாட்ஃபார்ம் தான் வந்து Cars24. Cars24ஓட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களோட கார் டீடெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணி ஃப்ரீயாக வந்து பதிவு பண்ணிக்க முடியும். பதிவு பண்ணதுக்கப்புறம் Cars24லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் காரை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி உங்கள் காரை வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்று கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் செகண்ட் ஹேண்டில் ஒரு காரை வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் உங்கள் பட்ஜெட் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரியான கார் வேணும் அப்படின்ற டீடெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா Cars24லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல காரை உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ காரை வாங்கணும்னாலும் சரி இல்லை விற்கணும்னாலும் சரி அதுக்கான சரியான பிளாட்ஃபார்ம் வந்து Cars24. Cars24ஓட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான இடம் பசுமை பள்ளத்தாக்குன்னு சொல்லப்படுற சூசைட் பாயிண்ட். கிளைமேட்டை பொறுத்து இங்கிருந்து வைகை அணையை பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே அருமையான ஒரு இடம் தான் இது. அடுத்தது தலையார் ஃபால்ஸ். தலையார் ஃபால்ஸ் கொடைக்கானல் காட் ரோட்டில் இருக்குது. இந்தியாவின் மிக உயர்ந்த நீர்வீழ்ச்சிகளில் இதுவும் ஒன்று. இந்த நீர்வீழ்ச்சியை காட் ரோட்டில் இருந்து பார்க்கலாம். பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. அடுத்ததா பைன் ஃபாரஸ்ட்னு சொல்லப்படுற ஊசி இலை காடு. கொடைக்கானலை பசுமையாக்கும் முயற்சியில் 1906 மலைப்பகுதிகளில் பல ஊசி இலை மரங்களை நட்டு வந்தார் பிரையன்ட் என்பவர். இப்போது இந்த காடு பிரபலமான சுற்றுலாத்தலமாக மாறிடுச்சு. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு இடம் தான் இது. அடுத்தது பியர்ஷோலா ஃபால்ஸ்.
இந்த ஃபால்ஸை கொடைக்கானல்லேயே ரொம்ப அழகான வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லலாம். இந்த ஃபால்ஸுக்கு போகிற வழியிலேயே பறவைகளோட அழகான சத்தம், இயற்கையோட வாசம்னு நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது. முன்னாடிலாம் கரடிகள் இங்கு தண்ணீர் குடிக்க வருமாம். அதனால தான் இந்த நீர்வீழ்ச்சிக்கு பியர் ஷோலா ஃபால்ஸ்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அடர்ந்த அழகான காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இந்த நீர்வீழ்ச்சி. அடுத்தது தூண் பாறைகள். கொடைக்கானல் லேக்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த தூண் பாறை. இங்கு மொத்தம் 3 பாறைகள் 122 மீட்டர் உயரத்தில் தூண் போல காட்சியளிக்குது. பொதுவாகவே இந்த பாறைகள்லாம் மேகங்களால் மூடியே தான் இருக்கும். மேகமூட்டத்தோட பாறையை நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அழகான இயற்கை காட்சியாகவும் இருக்கும். கொடைக்கானலில் குறிஞ்சி ஆண்டவர் கோவில் இருக்குது. இந்த கோவிலின் முக்கிய கடவுள் குறிஞ்சி ஆண்டவர் என்று அழைக்கப்படும் முருகன். இப்போ பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த திருக்கோவில். 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூவை இங்கே பார்க்கலாம். கொடைக்கானலில் இருக்க செண்பகனூர் மியூசியம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். இங்கே 500க்கும் மேற்பட்ட விலங்குகள், பூச்சிகள், பூக்கள் ஆகியவை இருக்குது. இந்த மியூசியம் சென்னை லயோலா கல்லூரியோட உதவியுடன் பராமரிக்கப்பட்டு இயங்குது. கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த மியூசியம். செவ்வாய்க்கிழமைகளை தவிர மற்ற எல்லா நாட்களும் இந்த மியூசியம் திறந்திருக்கும். கொடைக்கானல் போகிறதுக்கான நல்ல சீசன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் செப்டம்பர் அக்டோபரும் நல்லா இருக்கும். கொடைக்கானலில் தங்குறதுக்கு நிறையா ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ், காட்டேஜஸ்லாம் இருக்குது. நல்ல வியூ கிடைக்கிற மாதிரி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. கொடைக்கானலில் சாப்பாடை பொறுத்தவரை நார்மலான தமிழ்நாடு சாப்பாடு தான். ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. சாப்பாடை பற்றி பயப்பட தேவையில்லை, நல்ல சாப்பாடாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னாசி, மங்குஸ்தான், ரம்புட்டான் போன்ற பழங்கள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த சம்மருக்கு நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட கொடைக்கானலுக்கு போய் ஜாலியாக குழு குழு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நாங்கள் டிராவல் பண்ண போய் எடுத்த எக்ஸ்க்ளூசிவ் ஃபோட்டோஸ் மற்றும் நாங்கள் தங்கின இடங்களை பற்றின எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க எங்களோட பேக் அண்ட் வியூ வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. பேக் அண்ட் வியூ வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு டூர் போக ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மள நிறைய பேத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க காரை விற்கணும்னு நினச்சோம்னா எங்கே போய் நல்ல விலைக்கு விற்கணும்னு தெரியாது. இல்லை செகண்ட் ஹேண்டில் நம்ம ஒரு காரை வாங்கணும்னு நினச்சோம்னா எங்கே போய் நல்ல காரை செலக்ட் பண்ணி வாங்கணும்னு தெரியாது. அதுக்கான சரியான பிளாட்ஃபார்ம்னா வந்து Cars24. Cars24ஓட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களோட கார் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணி ஃப்ரீயாக வந்து பதிவு பண்ணிக்க முடியும். பதிவு பண்ணதுக்கப்புறம் Cars24லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் காரை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி உங்கள் காரை வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்று கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் செகண்ட் ஹேண்டில் ஒரு காரை வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் உங்கள் பட்ஜெட் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரியான கார் வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா Cars24லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல காரை உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ காரை வாங்கணும்னாலும் சரி, இல்லை விற்கணும்னாலும் சரி, அதுக்கான சரியான பிளாட்ஃபார்ம் வந்து Cars24. Cars24ஓட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.